வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்பை வந்து உடலை வந்து நோயிலிருந்து காப்பாற்றி கர்ப்பமாக்கி அந்த உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் சித்தர்களின் பழக்க வழக்கம். அந்த ஒரு டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ சித்தர்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுல இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட். இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான முறை அப்படின்றதுனால இதை வந்து சித்தகுரு சொன்னார். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டி இருக்கணும். அதுக்கு நம்மளுக்கே தெரியும், மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பூண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இஞ்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணும்போது நோயே வராதா அப்படின்னா, நோய் வரும், ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த நோய் வந்து நம்மளை பெருசாக தாக்கவே தாக்காது. எந்த நோய் வந்தாலும் அதுவே உடம்பே வந்து அந்த நோய்களை சரி பண்ணிக்கும். இதுதான் நம்முடைய இம்யூனிட்டி கூட்டுறது. எல்லாம் தவறுதலாக என்ன நினச்சிக்கிறோன்னா, நோய் எந்த நோயுமே எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். அது ரொம்ப தப்பு. எந்த நோயுமே வராமல் ஒரு மனுஷங்களால் இருக்கவே முடியாது. மனுஷங்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எதுவாக யாராக இருந்தாலும் நோய்கள் வரத்தான் செய்யும். வந்த நோயை வந்து உடம்பே வந்து அதை சரி பண்ணிக்கணும். அதுதான் நம்முடைய இம்யூனிட்டி கூட்டி இருக்கிறது. ஸோ எனக்கு இப்போ ஜுரம் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த ஜுரம் வந்ததை வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல், ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஜுரம் வரும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும், ஜீரக வாட்டர் இல்லை வெறும் வாட்டர் மட்டும் குடித்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு கஞ்சி குடிக்காமல், பிரெட்டு சாப்பிடாமல், பால் சாப்பிடாமல், கொஞ்சம் ஃபுல்லாக வயிறு காய போட்டோம் அப்படின்னாலே உடம்பு வந்து உடம்பே சரி பண்ணிக்கும். அதுதான் நம்முடைய இம்யூனிட்டியை வந்து அதிகரிச்சுக்கிறது. நம்ம அந்த டைமே கொடுக்கறதில்ல உடம்புக்கு. என்ன பண்ணுறோம், உடனே வந்து ஏதோ பிரெட்டு சாப்பிட்றோம், இது சாப்பிட்றோம், பாலை குடிக்கிறோம், இல்லைனா ஒரு டோலோ 650 போடுறோம், உடனே சரி பண்ணிக்கிட்டு நம்ம போயிடுறோம். இப்போது 4 பேர் 5 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல வந்து எல்லோரும் இருமிக்கிட்டே இருக்காங்க, கோல்டு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல அதே வீட்டில் நம்மளும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கோல்டு வரல, இம்யூனிட்டி வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி கூடியிருந்தால் 10 பேர் இருக்கிற இடத்துல கூட எல்லாருக்கும் வந்து கோல்டு காஃபி எல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்டிக்காது. இது மாதிரி வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கணும். அப்போ கூட்டினோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த கரோனா பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் எல்லாம் போட்டிருக்கேன் நான், அது மாதிரிலாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எதுவானாலும் நாக்குக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இம்யூனிட்டி ட்ரிங்க் எல்லாம் நாங்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் வந்து வர எல்லாருக்கும் வந்து ஹைதராபாத்தில் எல்லாருக்கும் இம்யூனிட்டி ட்ரிங்க் டெய்லி கொடுப்போம். அங்கே வந்து குறைச்சலான மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, சென்னையில் வந்து எங்களால் அந்த ஒரு இது வந்து இன்னும் கொடுக்க முடியல. அந்த இம்யூனிட்டி ட்ரிங்க் வந்து நான் கரோனா டைமில் ஒரு வாட்டி குடித்தது தான். இன்னை வரைக்கும் எனக்கு அது குடிக்கணும்னு தோணலை. எல்லாருக்கும் போடும்போது கூட நான் குடித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணுனா மட்டும்தான் நம்ம அந்த இம்யூனிட்டி ட்ரிங்கை கூட குடிக்கணும். அப்படி இல்லாமல் இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு சொல்லி நம்ம எதையோ ஒன்று நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது கூட ரைட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம சித்தர்கள் யூஸ் பண்ண இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். இதை நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், வெத்தலை பாக்கு போட்டாவே நம்மளுடைய இம்யூனிட்டி கூடும் இல்லையா. வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, அதில் வந்து லவங்கம், இதை வச்சு நம்ம போட்டாலே நம்முடைய இம்யூனிட்டி நல்லா கூடுன்ற விஷயம் தெரியும். இப்போது இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சின்ன இம்யூனிட்டி கூடுறதுக்கு உண்டான சின்ன பாயிண்ட் தான். வெத்தலை பாக்கு, கொட்டைப்பாக்கு, சுண்ணாம்பு வச்சுட்டு அதில் வந்து 3 மருதாணி இலை, அப்புறம் வந்து 3 புளிய இலை, சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் 3 எல்லாமே ஒரு கணக்குக்காக தான் வைக்க சொல்லியிருக்கார் சித்தகுரு. 3 புளிய இலை, 3 முருங்கை இலை, இதை வந்து வச்சுட்டு உள்ளக்குள்ளே டெய்லி வந்து இந்த வெத்தலை பாக்கு போட்டுட்டு வரும்போது
இது வந்து பிடிக்கிதோ பிடிக்கலையோ போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா வந்து இது இம்யூனிட்டியை கூட்டிடும். சித்தர்கள் யூஸ் பண்ண முறைன்றதில் 100 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறமா திரும்பி எப்போவாது வேணும்னா திரும்பி ஒரு 100 நாள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 100 டேஸ், இது ஒரு 3 மாதம், 2 மண்டலம்னு வச்சுக்கோங்களேன், 96 டேஸ் வரும். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது 100 நாள், அதுக்கு தான் 100 நாள்னு சொல்கிறோம். எடுத்துக்கும்போது இதனுடைய இம்யூனிட்டி வந்து நம்ம உடம்புல எவ்வளோ வந்து கூடியிருக்குன்றது வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உடலில் இருக்கிற வாத பித்த கபத்தை வந்து சரியாக்கும், வந்து லிவர் வந்து புதுப்பிக்கப்படும் இது மூலமாக. அப்புறமா தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையும் நீக்கிடும். அப்புறமா வந்து இந்த மருதாணியில் இருக்கக்கூடிய காப்பர் வந்து தாமிர சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பெருநோய்கள் வராமல் நம்மளுக்கு கவசமாக காக்குமா. ஸோ இது வந்து பெண்களுக்கு உண்டானது. இப்போ ஆண்களுக்கு வந்து இதே, ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதே வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதே மருதாணி 3, புளிய இலை 3, முருங்கை இலை 3, கீழாநெல்லி வந்து 3. கீழநெல்லி தெரியும் இல்லையா, கீழே வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும், மேலே இலை இருக்கும், அந்த இலையும் 3 இலை தான், தனித்தனியாக பெருசு பெருசாக அந்த இதோடு கிடையாது, ஸ்டெம்மோடு கிடையாது, ஒரு இலையை பார்த்திங்கன்னா 3 இலை மட்டும் போதும். ஆண்கள் வந்து கீழாநெல்லி வச்சுக்கணும், பெண்கள் வந்து கீழாநெல்லி வச்சுக்கக்கூடாது, இவ்வளோதான். ஸோ இதை வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 2 மண்டலம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து இம்யூனிட்டி கூட்டி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணிடுமா. இது வந்து சித்தர்கள் வந்து அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு முறை இது. ஏன்னா வெத்தலை பாக்கு தானே போட போகிறோம், வெத்தலை பாக்கு போடுறதுனால ஒரு எதுவும் தவறும் கிடையாது. அது கூட வச்சுக்க வேண்டிய பொருட்கள் இது இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ பெண்கள் கீழாநெல்லியே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கீழாநெல்லி யூஸ் பண்ணலாம். கீழாநெல்லி தனியாக வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதோ அரைச்சி சாப்பிட்றதோ பண்ணுவாங்க, லிவர் புதுப்பிக்கிறதுக்காக எடுத்துப்பாங்க, அது வேறு மெத்தடாலஜி. ஆனால் இந்த கற்பத்தை, தட் இஸ் என்னென்னா வெத்தலை பாக்குன்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய இந்த மெத்தடாலஜியில் மட்டும் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்போட கூட மருதாணி புளி இலை முருங்கை இலை மட்டும்தான் எடுக்கணும், இதோட கூட வந்து கீழாநெல்லி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பெண்கள். ஆண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும், 3 கீழாநெல்லி இலை டெய்லி வந்து நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தாம்பூலம் போடும்போது இதை போட்டிங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து பெருவிதமான நோய்கள் வராமல் தாக்கக்கூடிய ஒரு கவசமாக அந்த மருதாணியில் இருக்கக்கூடிய காப்பர் வந்து பயன்படுமா. அதனால் இது பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் வந்து அகெயின் வந்து நீங்கள் காஞ்ச இலை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது, பச்சை இலை மட்டும்தான் வந்து இதுக்கெல்லாம், பச்சை இலை மட்டும்தான். இப்போ காஞ்ச வெத்தலை பார்க்க நம்ம போட மாட்டோம் இல்லையா, அப்படியே தான் இது கூட, இது எல்லாமே பச்சை இலை மட்டும்தான் இது போடணும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது என்ன 2 மண்டலம் இருந்தீங்கன்னா 100 நாள் கிட்டே வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்களே உங்களோட பாடி பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடியிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரியும் பல விஷயங்களில். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.